ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜாலி சமையல் டேஸ்ட்ரி. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு தாங்க நாங்கள் வந்திருக்கோம். என் வீட்டுக்கார் வச்சுருந்த ஒரு வேண்டுதலையை நிறைவேற்றுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். முடி காணிக்க தரதாக வேண்டியிருந்தார். அந்த காணிக்கையை நிறைவேற்றிட்டு நம்ம வந்து நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு இருக்கோங்க. நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுக்காரோட தங்கச்சி, அவங்க ஃபேமிலி, நாங்கள் இவ்வளோ பேர் மட்டும்தான் வந்திருந்தோம். நாங்கள் விமர்சையாக எதுவுமே பண்ணல. சிம்பிளாக சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு நம்ம போகலாம் அப்படின்ட்டு வந்திருந்தோங்க. அதுதான் பிளானிங்கு. எங்களோட குலதெய்வம் கோயில் பார்த்திங்க அப்படின்னா மேட்டூரில் இருக்குது. அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். நமக்கு தரிசனங்கிறது நமக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக இருந்ததுங்க. நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு 1 ரூபா கற்பூரம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்தாலும் அதனுடைய மன நிறைவுங்கிறது எங்கேயுமே கிடைக்காதுங்க. அந்தளவுக்கு ஒரு மன நிறைவாக இருக்குங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே குலதெய்வ வழிபாடுங்கிறது செய்யணுங்க. நமக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னா கூட தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அந்த குலதெய்வ வழிபாடை கடைபிடிங்க. அப்போ தான் நம்ம வம்சமும் சரி, நம்மளோட குடும்பமும் சரி, ரொம்பவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். குலதெய்வ வழிபாடுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அத்தனையிலையும் இருந்தும் நம்மளை விடுபடுத்தி கொடுக்கக்கூடியது தாங்க குலதெய்வம். நமக்கு நல்லது நடக்க போகுது. கிரக தோஷங்கள், கிரகங்களால் தடைபடக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே தடுத்து நமக்கு நன்மை செய்யக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட குலதெய்வம் மட்டும்தாங்க. நீங்கள் வேறு எந்த கடவுளை கும்பிட்டாலும், வேறு எந்த உங்களுக்கு பிடிச்சமான கடவுளை நீங்கள் வந்து வேண்டி வருந்தி பிரார்த்தனை பண்ணினாலும் நம்மளோட குலதெய்வ அனுகிரகம் இல்லாமல் எதுவுமே நடக்காதுங்க. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். நம்ம இந்த குலத்தில் தான் பிறக்கணும், இந்த குலதெய்வம் தான் நமக்கு தெய்வமாக வரணும் அப்படிங்கிறது நம்ம வாங்கின வரணும்னு சொல்லுவாங்கங்க பெரியோர்கள். அதுதாங்க உண்மையும் கூட. நமக்கு வந்து அருள்பாலிக்கக்கூடிய நம்மளுடைய குல தெய்வங்கிறத நம்ம என்றைக்குமே வந்து மனசார பிரார்த்திக்கும்போது, நம்ம எந்த காரியத்துக்காக பிரார்த்திக்கிறோமோ அந்த பிரார்த்தனை வந்து உண்மையிலேயே நிறைவேறுங்க. இது வந்து அனுபவப்பட்ட உண்மைங்க. நீங்கள் மனசார வேண்டிக்குவோங்க, எதாக இருந்தாலும் நடக்கும். உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தாங்க என்னோடய பிரார்த்தனை. எல்லோருமே மன நிறைவோடையும் அமைதியோடையும் இந்த உலகத்தில் வாழணுங்கிறது தாங்க என்னுடைய பிரார்த்தனையாகவே இருக்கும் எப்போவுமே. நீங்களும் எங்களுக்காக வேண்டிக்கோங்க. பார்த்திங்க அப்படின்னா சக்கரை பொங்கல் தாங்க வச்சிட்ருக்கேன். பொங்கி வந்துருச்சு பொங்கல். இப்போ நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம். நான் வந்து மற்ற வேலைகளில் கான்சன்ட்ரேஷன் பண்ணதுனால என்னால் நிறைய விஷயத்த வீடியோவில் வந்து கவர் பண்ண முடியல. குலதெய்வ அருள் பற்றி மட்டுமே நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. அது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட், அதுதான் முக்கியம். நம்ம ஒரு காரியம் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து குலதெய்வ அருள் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்ம செய்யக்கூடிய காரியம் செய்யவே முடியும். அதுதான் உண்மையான ஒரு விஷயமும் கூட. மனிதனுடைய முயற்சி வந்து 50% இருந்தது அப்படின்னா தெய்வத்தோட முயற்சியும் 50% அதில் இருக்கும். அப்போ தான் நம்மளால் எதுவுமே செய்ய முடியுங்க. இதுக்காக தான் குலதெய்வ வழிபாடே நம்ம செய்கிறோம். ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் அப்படின்னா எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கோவிலுக்கு வந்து ஃபேமிலியோட சந்தோஷமாக நம்ம சாமி கும்பிட்டுட்டு நிம்மதியாக இருந்துட்டு போகிறோம் பார்த்தீங்களா, அதுதாங்க உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான தருணமாக நம்ம நினைக்கணும். அது இருக்கும் கூட. சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு மேலே சாமி கும்பிடலாம். என்னால் சாமி கும்பிட்றதெல்லாம் எடுக்க முடியல வீடியோவாக. ஸோ இதோடு நான் வந்து என்னோடய வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு நான் மறுபடி நான் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு நான் மற்ற விஷயம் எல்லாத்தையுமே நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் சொன்ன கருத்துக்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.